பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 56வது சங்கீதம் 9வது வசனம், சாம்ஸ் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கூப்பிடுகிற நாளிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. சத்துருக்கள், உங்களை பின்தொடர்கிற சத்துருக்கள், உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருக்கள், உங்களை மேற்கொள்ள நினைக்கிற சத்துருக்கள் எல்லாரும் பின்னிட்டு திரும்புவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதை அவர்களும் பார்ப்பார்கள், நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீதிமானுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால, உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கர்த்தரை நன்றியோடு துதியுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்திருக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காய் நன்றி. எங்கள் துணையாக இருப்பதற்காய் நன்றி அப்பா. இதனாலும் ஆண்டவரே, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும்படியாய் செய்தீரே. எங்களுக்கு விரோதமாய் சான்றகத்த ஊழியத்திலும், ஆனால் வேலை ஸ்தலத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேக சத்துருக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே எல்லா சத்துருக்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற வழியிலே திரும்பும்படியாய் செய்கிறீரப்பா. இதனாலே எல்லாரையும் திருப்புவதற்காய் நன்றி. விசேஷமாய் இந்த நாளில் தேவனுடைய கரம் எங்கள் கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளை எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே அன்றைய கத்தாவை கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்கப்பா. அதில் கத்தா ஒரு கத்தாவை தீங்கு வரக்கூடாது. அதை பிள்ளைகளை கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. வயதான பெரியவர்கள் நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் கட்டளையிடுங்கப்பா. கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் கடலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே கத்தா பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வுகளை கொடுங்க. ஆண்ட நல்ல லாபங்களை கொடுங்கப்பா. ஆர்டர்ஸ் அவர்களை தேடி வர உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க. அன்றைய இன்ட்ரிக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வர உதவி செய்யுங்கப்பா. அன்றைய அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவர்களை சுகமாய் தங்க பண்ணுங்க. அந்த தேசத்தில் அவர்களை சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. அந்த தேசத்தில் அவர்களை சுகமாய் கத்த வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இது நாளில் சல்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இதனாலே கத்தாவு அன்றைய கத்தாவு ஜனங்கள் இந்த ஊழியத்துக்கு தாராளமாய் கொடுக்க எழுப்புவீராக. தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. இதுவரைக்கும் நடத்துவது எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா. நீர் அதிசயமானவர் என்பதை நாங்கள் பார்க்கணும், அற்புதமானவர் என்பதை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அதனுடைய தேவையெல்லாம் சந்தித்த ஆண்டவரே, லைசன்ஸ் தேவையை சந்திங்க, அன்றைய சேட்டலைட் தேவையை சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளெஸ் யூ.